இன்னைக்கு வந்து எங்கள் சின்ன தங்கச்சியோட சமையல் தான் நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். என் பொண்ணுவா விருந்தாடி வந்திருக்கு வந்திருக்கோம். அம்மா நீ சமைக்க வேண்டாம், நாங்கள் சமைக்கிறோம். வெயிலுக்கு எல்லாரும் வந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அதனால் நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நேற்றே நாங்கள் வந்து வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு தான் வந்து செய்ய போகிறோம். என்ன சாப்பாடுனா வெள்ளை சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கீரை கடையல், இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் நான் வந்து செய்யலை, என் தங்கச்சி தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகுது. நானும் அம்மா வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறது காய்கறி கட் பண்ணிட்டுருக்கேன். தங்கச்சி வந்து பருப்பு வந்து அதில் இந்த சைக்கிள் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க, புது சைக்கிள். என் தம்பி பையன், சின்ன பையனுக்காக வாங்கின சைக்கிள். அவங்க ஓட்டல இவங்க ரெண்டு பேரும் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. பருப்பு வந்து வெந்துகிட்டு இருக்கு சாம்பாருக்கு. அந்த பருப்பு கூட வந்து கட் பண்ண காய்கறியை போடுது தங்கச்சி. இன்னைக்கு வந்து எங்கள் சின்ன தங்கச்சியோட சமையல் தான் நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். கர்சின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சைக்கிள் ஓட்டி முடிச்சாச்சா? ஏன் சோகமா காந்திருக்க? சண்டை யாரு கூட? ஃபைட்டிங், சைக்கிள் ஃபைட்டிங். கர்சனுக்கு ஹரிக்கு வந்து சண்டை அடிக்கடி வரும். சைக்கிள் ஒரு சைக்கிள் இருக்கு, ரெண்டு பேருமே ஓட்டுறதுக்கு போட்டி போடுவாங்க. காய்கறி கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. இந்த அடுப்பு வந்து அம்மா அப்போ புதுசாக போட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, அந்த அடுப்பு உடஞ்சி போச்சு, அதனால் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அந்த அடுப்பு. சாம்பார் தாளிச்சுக்கலாம். சாம்பார் வச்சு முடிச்சாச்சு, அடுத்து உருளைக்கிழங்கு இருக்க போறேன். பாப்பாவே அட்டாக் பண்ணிருப்போம். பசங்க வந்து ஐஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆளுக்கு ஒன்னொண்ணு வாங்கிக்கோங்க. தம்பிக்கு ஒரு ஐஸ் கொடுத்துருக்கேன்.
வெயிலுக்கு எல்லாரும் வந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வா வா ஹசினி, ஹசினி என்ன பண்ற? ஹசினி என்ன பண்ற? ஹசினி குக்கு இங்க பாரு. ஹசினி இங்க பாரு, இங்க பாரு. சாம்பார் ஆச்சாச்சு, உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு, அடுத்து வந்து கீரை கடைய போறோம். என் தங்கச்சி தான் இங்க வந்து சமையல் எல்லாமே செய்யுது, நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணு விருந்தாடி வந்திருக்கு, வந்திருக்கோ. அம்மா நீ சமைக்க வேண்டாம், நாங்கள் சமைக்கிறோம், நீ உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். பாப்பா தூங்கி முடிச்சாச்சா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். பாப்பா கொஞ்சம் தண்ணி நடக்க கிளம்பிருச்சு. ஆத்தாட்ட விட்டுட்டு போய் தண்ணி மண்டுவா? டம்ளர்ல வாங்க. டம்ளருக்கு டம்ளர் இங்க வருங்க, இங்க வருங்க. அம்மா இங்க வருங்க, இங்க வருங்க. அம்மா வருங்க, பாப்பா இங்க வருங்க, அம்மா வருங்க. தூங்கி முழிச்சாச்சா? தண்ணி தண்ணி மெதுவா குடி, மெதுவா குடி. பாப்பாட்டே கூட குடிச்சுக்கோ. பாப்பா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்துச்சு, இப்போதான் முழிச்சிருக்காங்க. முழிச்சோடனே தண்ணி குடிக்கிறாங்க. சின்னத்தை பக்கத்துல இருக்கிறதுனால அத்தனை நாளே அந்த அத்தையை தான் பார்க்கறான். இங்க அண்ணாந்து பாரு, என்னன்னு சொல்லு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். அத்தையை பத்தி சொல்லு. இங்க மேல பாருங்க, மேல மேல பாக்குறாமா சொல்றீங்களே. சொல்லு ஹாய். பெரியத்தை, பெரியத்தாய்ட்ட சொல்லு ஹாய். மூச்சு விடுதுல. கீரை கடைஞ்சாச்சு, அடுத்து வந்து சாப்பாட்டுக்கு உழவு போட்டிருக்கோம். சாப்பாடு வந்து கடைசியாக தான் வைக்கிறோம், இப்போ தான் சூடாக இருக்கும், சுட சுட சாப்பிட்றலாம். ஆ தண்ணி அங்கே சுத்தியம் மொழிவிட்டு பாப்பா அதுலேயே மொழிகிறேன். பாப்பா சிரிக்க சமைச்சிட்டு இருந்தாங்க, எல்லாரும் வெயில் தாங்க முடியல, அதனால தொட்டில இறங்கி எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. வருங்க இங்க ஒருத்த பாருங்க, சேலைய பிடிச்சி இழுத்துட்டு நிக்கிறாங்க குளிக்கிறது. இங்க வரேன், என் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறேன். எங்க வர, எங்க வர, எங்க? இந்த அத்தை தூக்குறத வர எடுக்கலாம். பாப்பா பாப்பா பாக்குது, எல்லாரும் குளிக்கிறீங்களே. எல்லாரும் குளிக்கவா?
ஹரி புழுந்துருவ ஹரி, அப்படி குதிக்காத. அவனு வந்து வர குட்டி இப்ப வர அண்ணோட எடுக்கிறான் ஏறி வர்றதுக்கு. குட்டி இப்ப தண்ணி பிடிச்சி விடுறான் நீங்க குளிக்கிறது. ஒரு ஆள் என்ன ஹரி மேலே ஏறாதுன்னு சொன்னேலே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சத்தான கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம், தக்காளி ரசம். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட போகிறோம். என் பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான் சாப்பிட்றதுக்கு. குளிச்சாங்களா? பசி எடுத்துருச்சு. சாப்பிட்டோமா? பசின் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவியா? எது சாப்பாடா? கீரை போட்டு சாப்பிடுவியா? எப்படி இருக்கு சாப்பாடு ஹரி? சுத்திக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஸ்பெஷலா சமையல். இதான் என்னுடைய மதிய சாப்பாடு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல